வணக்கம் சுயஸ்கதாம்பர் நேர்களே, இன்றைக்கு நான் வெள்ளாரை சாம்பல் செய்ய போகிறேன். இதுதான் வெள்ளாரை. இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சு கழுவி வச்சிருக்கிறேன். வெள்ளாரையை அரிய வேணும். அதுக்கு உப்பு எடுத்துருக்கிறேன், உப்பு. அப்புறம் தேங்காய் உப்பு கொஞ்சம், சின்ன வெங்காயம், இது பச்சை மிளகாய், காவாசி, தேசிக்காய் எடுத்திருக்கிறேன். இதை நாங்கள் பிடிச்சிருந்து பார்ப்போம். முதல்ல வெள்ளாரியை சின்னனா அரிஞ்சு எடுக்கிறேன். இப்போ வெள்ளாரியை நான் அரிஞ்சு எடுத்துதான், இப்படி அரிஞ்சு எடுத்தா சரி. அதுக்குள்ளே நாங்கள் எல்லாத்தையும் போடுவோம். இது முதல்ல நான் உப்பு போடுறேன், இவ்வளோ போதும் உப்பு. அப்புறம் சின்னனா வெட்டின வெங்காயம், இது பச்சை மிளகாய் சின்னனா வெட்டினது, இது தேங்காய் பூ, எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு அப்புறம் இது தேசிக்காய் புளி புளிஞ்சு எடுத்திருக்கிறேன். தேசிக்காய் இப்படி புளிஞ்சு எடுத்திருக்கிறேன். நான் ஒன்று எடுக்கலை, காவாசி தான் எடுத்திருக்கிறேன். இப்போ நாங்கள் இதை இதுக்கு விட்டு கையால் தான் நாங்கள் இதை பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் அது டேஸ்டாக இருக்கும், நல்லா சுவையாக இருக்கும். இதை இவ்வளோதான் இதுக்கு தேவையானது. நிறைய நேரமும் எடுக்காது. இது அப்படி நல்லா பிசைய வேணும். சரி, இது செய்து முடிஞ்சது. இதுதான் வெள்ளாரை சாம்பல். இதை நாங்கள் சோறோடு சாப்பிடலாம். வெள்ளாரை சாம்பல் செய்து முடிஞ்சது. இதாக இருக்குது. மீன் குழம்பும் மீன் பொரியலும் இதோட சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு, நீங்களும் செய்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்டா, எல்லாருக்கும் பாருங்க. உங்களோட கருத்துக்களை எனக்கு பதிவிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. திரும்பவும் இன்னொரு சமையலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.